சீத்தை இத்தனை நாள் தேடியும் கிடைக்கலன்னு வானரங்கள் மிக வருத்தத்துடன் உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ ஜடாயுடைய சகோதரன் சம்பாதி வந்து வானரங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்புறம் ஹனுமர் வந்து இலங்கையை நோக்கி புறப்படுறாரு. அப்போ இலங்கையை காத்து வர்ற அசுரி இளங்கினி வந்து இந்த இலங்கைக்குள்ள போகணும்னா என் கூட போர் புரிஞ்சுட்டு தான் நீங்க உள்ள போகணும் அப்படின்னு ஹனுமர்கிட்ட சொல்றாரு. அப்போ ஹனுமர் வந்து சரி அப்படின்னு ஒத்துட்டு இளங்கினி கூட போர் புரியறாரு. அப்போ அந்த போர்ல ஹனுமர் வெற்றி பெற்று இலங்கை நகரத்துக்குள்ள செல்றாரு. அப்போ இலங்கை நகரத்துல அசோகவனம் என்ற ஒரு நகரம் இருந்தது. அசோகவனத்துல சீதைய ராவணன் சிறை வச்சிருந்தான். அப்போ அதை பார்த்த ஹனுமர் வந்து சீதையை சுற்றி நிறையா ராட்சசிகள் இருந்தாங்க. அப்போ சீதையை சுற்றி நிறையா ராட்சசிகள் இருக்கிறாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாரு. அப்போ அவர் வந்து எல்லா ராட்சசிகளையும் தூங்க செய்கிறாரு. அப்போ அவங்கெல்லாம் தூங்கினையும் ஹனுமர் சீதை கிட்ட வந்து நான் வந்து ராமர் அனுப்பிச்ச ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டதையும் ஹனுமர் ராமர் கொடுத்த மோதிரத்தை வந்து சீதை கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ சீதை புரிஞ்சுக்கிறாங்க அது ஹனுமர் வந்து சீதை ராமர் அனுப்பிச்சால் தான் அப்படின்ட்டு. அப்புறம் சீதை தன்னுடைய சூடாமுடிய ராமர் ஹனுமர்கிட்ட கொடுத்து ராமர் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து ராவணனோட ஆட்கள் ராவணன் கிட்ட ஹனுமனை கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ ஹனுமன் ராவணனோட பெருசா தன்னோட வாளை சுருட்டி உட்கார்றாரு. அப்போ ராவணன் ஹனுமனோட வாளில் தீ மூட்டு மாதிரி ஆணையிட்டான். அப்போ ஹனுமன் வந்து இலங்கையை ஃபுல்லாக தீ கோலம் ஆக்கிடுறாரு. சுந்தரகாண்டம் முற்றுட்டு